தென்காசி அருகே ஏழாம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவத்தில் மாணவரின் உடலை வாங்க மறுத்து நான்காவது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், மாணவன் தற்கொலைக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், தென்காசி மாவட்டம் வாசுதிருநள்ளூர் அருகே உள்ள அரியநாயகபுரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த சீனி என்ற மாணவன் கடந்த 14ஆம் தேதி தனது வீட்டில் பள்ளி சீருடன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது உடலை மீட்ட போலீசார் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளன. இந்நிலையில அந்த மாணவனின் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சாதிய தீண்டாமை கொடுமையால் அந்த சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்தியதன் காரணமாக தான் அந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் என சீருவின் மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்ட இயக்கம் என்ற ஒரு இயக்கம் சார்பாக இன்று நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமாரிடம் மனுக்கள் கொடுத்துள்ளன. அந்த மனுவில் விழுந்து சாதிய தீண்டாமை கொடுமையால் சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்தியதால் மாணவன் தற்கொலைக்கு உள்ள முதல் சம்பவமாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உட்பட 4 பேர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும், மேலும் உயிரிழந்த மாணவனுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். மேலும் இந்த இதே போல வந்து காவல்துறை தரப்பில் அந்த மாணவன் வந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், கடந்த 1 வாரமாக அவன் பள்ளிக்கு வராத காரணத்தினாலும் பள்ளியில் வந்து அவரை அடிக்கடி வந்து பள்ளிக்கு வர சொல்லியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மாணவன் தற்கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையில் வந்து முதல்கட்டமாக அவரோட தந்தை வந்து செல்போனில் பார்த்தது தொடர்பாக அவனை வந்து திட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது உறுதியான தகவல் இல்லை. இது தொடர்பாக போலீசாரும் தொடர்ந்து தங்கள் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில அந்த பள்ளியில் உள்ள நிர்வாகி உட்பட 4 பேரை உடனடியாக கைது செய்யும் வரை இந்த உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க. 4 நாளாகவும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து அது உடல் என்பது உள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் அரியநாயபுரத்தில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலையை வந்து நிலவி கொண்டு வருகின்றன. அங்கு வந்து அந்த ஊருக்கு வரக்கூடிய அனைத்து பகுதியும் காவல்துறை சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஊருக்குள் மற்ற ஏதாவது அமைப்புகள், ஜாதிய ரீதியான அமைப்புகள் உள்ளே வந்து மக்களிடம் ஏதாவது தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அங்கே யாரும் உள்ளே வந்து அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த கிராமம் முழுவதுமே காவல்துறையோட கண்காணிப்பில் என்பது இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பிறகுதான் நடந்த சம்பவம் தொடர்பாக வெளியே வரும் என வந்து கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த மாணவனின் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி கேட்டு தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபடுவோம். இந்த போராட்டம் தொடர்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை, குறிப்பாக வந்து சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் உட்பட 4 பேர் வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் வரை இந்த உடலை வாங்க மாட்டோம்னு தெரிவித்திருக்காங்க வினோத். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.